கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளிலும் பிலிப்பியர் நிருபத்திலிருந்து நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் வாழ்வா சாவா என்ற தலைப்பின் கீழ் பிலிப்பியர் 1வது அதிகாரம் வசனம் 22 முதல் 26 வரையில் உள்ள பகுதியிலே வாழ்வா சாவா என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் நாம் செய்திகளை மீண்டும் தியானிக்கவிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் கடந்த 3 வருடங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கடுமையான சூழல்கள் நமக்கு தெரியும். அநேகர் மறித்து போனார்கள். இன்னமும் இந்த உலகத்திலே நான் மறிக்க வேண்டும் என்கிற ஆவலோடு வாழுகிற ஜனங்களும் ஒரு பக்கத்திலே உண்டு. அதே வேளையிலே சபைக்குள்ளாகவும் நான் மறித்தால் நலமாயிருக்கும், என்னுடைய பாடுகள் என்னுடைய உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறது, அதனால் நான் மறித்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழுகிற ஜனங்களினுடைய எண்ணிக்கையும் ஒரு பங்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த அடிப்படையில் வேதத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். 19வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் ஒரு சூறைச்செடியின் கீழாக அமர்ந்து, தேவனே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி நாம் எல்லாரும் நினைக்கிற அந்த எலியா தீர்க்கன் அங்கே ஒரு அறைகூவல் விடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு தீர்க்கதரிசியும் வேதத்தில் இல்லை, ஒரு தீர்க்கதரிசியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அப்போ நான் மறித்தால் நலமாக இருக்கும், என்னுடைய உபத்திரவங்கள் அதிகம், என்னுடைய பாடுகள் அதிகம், அதனால் நான் மறிப்பது நலம் என்று சொல்லி மறிக்கிற அந்த காரியத்தை வாஞ்சிக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் சபையிலே உண்டு. ஆனால் இதே போல் ஒத்த ஒரு தடுமாற்றமான நிலைமையில தான் பவுல் இருந்ததாக இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம். அந்த 22 முதல் 26 வரையில் உள்ள வேத பகுதியில வாழ்வா சாவா, மரணமா ஜீவனா என்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைமையில இருந்ததை நாம் இந்த பகுதியில வாசிக்க முடியும். பவுலினுடைய ஒரு பிரச்சனை என்ன இந்த பகுதியில நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, 22வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நான் ஜீவனோடு இருந்தால், நான் இந்த உலகத்திலே உயிரோடு இருப்பேன், ஆனால் என் கிரியைகளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு, அதனாலே நான் உயிரோடு இருக்க ஜீவனோடு இருக்க விரும்புகிறேன். அதே அடுத்த வசனத்திலே தன்னுடைய இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 23வது வசனத்திலே தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட எனக்கு இருக்க ஆசை உண்டு. அப்போ ஒருவேளை மரணம் என்னை சந்திக்குமானால் நான் அவரோடே கூட இருப்பதற்கும் எனக்கு என்ன உண்டு, ஆசை உண்டு. அப்போ அவருக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு பிரச்சனை, ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமை அவருக்குள்ள இருந்ததை நாம் தெளிவாய் இந்த வேத பகுதிக்குள்ளாய் அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன ஒரு குழப்பம், என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பவுலே உம்மிடத்துல என்ன தடுமாற்றம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டேனா, பவுல் சொல்றாரு, எனக்குள்ள இரு சூழ்நிலை, ஒன்று வாழ்வா அல்லது சாவா, மரணமா ஜீவனா. ஒருவேளை மரணம் எனக்கு முந்துமானால், மரணத்தை நான் சந்திப்பேனானால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் எப்படி, நான் யாரை சந்திக்க போறேன், என் தேவனோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அவர் பாடுகளிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே மரணத்தை விரும்பவில்லை. நான் எனக்கு என் பிதாவோடு, என் தகப்பனோடு நான் கூட இருப்பேன், அதற்கு என் தேகத்தை விட்டு பிரிந்து என் கிறிஸ்துவுடனே கூட இருப்பதற்கு எனக்கு ஆசை இருப்பதனாலே நான் மரணத்தை விரும்புகிறேன். ஆனால் நாம் இக்காலகட்டத்தில் மரணத்தை விரும்புவதற்கான காரணம் என்ன, பாடுகளிலிருந்து எப்படியாகிலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பவுல் இந்த இடத்துல ஒரு தடுமாற்றமான நிலைதான், ஆனாலும் ஜீவனோடு இருந்தால் எனக்கு என்ன பலன், நான் என்னுடைய கிரியைகளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. நான் மறிப்பேன் ஆனால் அதுவும் எனக்கு சம்மதம் தான், ஆனா நான் எங்க இருப்பேன், கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன். இப்படி ஒரு தடுமாற்றமான நிலைமை. அதனாலதான் அந்த 23வது 22 கடைசி பகுதியில் பாருங்களேன், நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் என்ன பண்ணப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன். அப்ப பவுலே உமக்குள்ளேயும் இந்த நெருக்கம் இருக்கிறது. அப்ப நான் நெருக்கப்படுகிறேன், எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு என்ன பண்ண முடியல, சரியா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதோடு அந்த ஒரு குழப்பமான நிலைமையிலேயே பவுல் நின்று விடவில்லை. அதற்கு அடுத்தாற் போல அதற்கு ஒரு தீர்வையும் பவுல் காண்கிறார். என்ன தீர்வு வாசிக்கலாம், 24. அப்படி இருந்தும் உங்களுக்கு அதிக அவசியம். அப்ப ஒரு தெளிவான ஒரு முடிவு இங்கே பவுல் எடுக்கிறார், நான் சரீரத்திலே தரித்திருப்பது பிலிப்பி சபையே உங்களுக்கு அவசியம், நான் ஜீவனோடு இருப்பது அவசியம், ஏனென்றால் அது உங்களுக்கு தேவை.
அதோடு நின்று விடல. 26வது வசனத்தில் அவர் சொல்றார், என்ன சொல்றாரு? விசுவாசத்தின் வர்தனைக்காகவும் உங்கள் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ நான் பிழைப்பு சபையே உங்களுக்கு அவசியம். நான் ஜீவனோடு இருப்பது, நான் உயிரோடு இருப்பது உனக்கு அவசியம். அடுத்ததாக உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக, உங்கள் சந்தோஷத்திற்காக நான் பிழைத்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப பவுலுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை பவுல் எடுக்கிறார். நான் பிழைத்திருக்கிறேன், நான் சுகபோகமாய் வாழ்வதற்கு அல்ல, எனக்கு கிடைத்திருக்கிற வசதிகளை பயன்படுத்தி நான் இன்னமும் நான் என்னை மேம்படுத்திக் கொள்ள, இன்னமும் நான் என்னை பொருளாதாரத்தில் மற்ற காரியங்களை நான் விருத்தியடைய செய்வதற்காக நான் பிழைத்திருக்கிறேன் என்பதாக அல்ல. எனக்கு தேவன் தந்த ஜீவன் எதற்காக சொன்னா, என்னை நம்பி தேவன் தந்த அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு திட்டமான தீர்மானத்தை பவுல் எடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு தந்த ஜீவன் எனக்காக அல்ல, என்னை நம்பி தேவன் தந்த அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நான் இன்னமும் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு குழப்பமான நிலைமையில் இருந்தேன், உண்மைதான். ஒரு தடுமாற்றமான நிலைமையில் இருந்தேன், உண்மைதான். நெருக்கப்பட்டேன், உண்மைதான். இந்த இரண்டிலும் எந்த காரியத்தை தெரிந்து கொள்வது என்கிற ஒரு தடுமாற்றமான நிலை இருந்தது, உண்மைதான். ஆனால் இப்பொழுது ஒரு தெளிவான நிலைமைக்கு நான் வந்துவிட்டேன். ஒரு தெளிவான தீர்மானத்தை நான் எடுத்து விட்டேன். என்ன தீர்மானம்? நான் உயிரோடு இருக்க போகிறேன், எனக்காக அல்ல, தேவன் என்னை நம்பி தந்திருக்கிற அவருடைய பணிக்காக. அல்லேலூயா. ஒரு ஊழிய நிபந்தமாய் சொன்னாராம், நீ என்ன சாதித்திருக்கிறாய், நீ மரிப்பதற்கு ஆயத்தமாகிறாய். நீ எதை கிறிஸ்துவுக்காக சாதித்திருக்கிறாய், நீ மரிப்பதற்கு. நீ கிறிஸ்துவுக்காக எதை இந்த உலகத்திலே சாதித்திருக்கிறாய், நீ மரிப்பதற்கு. நீயும் ஒன்றும் சாதிக்கவில்லை, நானும் ஒன்றும் சாதிக்கவில்லை. வா, நாம் இருவரும் இணைந்தே சாதிப்போம். பின்பு மரணத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்போ ஒரு திட்டமான ஒரு தீர்மானத்தை பவுல் எடுக்கிறார். ஒருவேளை நமக்குள்ளே இப்படிப்பட்ட நாம் நெருக்கப்படுகிறது நிமித்தம், ஒடுக்கப்படுகிறது நிமித்தம் இப்படிப்பட்ட சிந்தைகள் நமக்குள்ளே எழும்பலாம். ஆனா அதோடு நாம் நின்றுவிடக் கூடாது. ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுக்கவும் நாம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த பவுலுக்குள்ள இன்னைக்கு ஒரு தெளிவான தீர்மானம் இருக்கு. எதுக்கு? ஐயா, நான் இன்னும் இந்த உலகத்துக்காக வாழ போறேனா? இல்ல, தேவன் என்னை நம்பி தந்திருக்கிறவருடைய பணிக்காக நான் இன்னமும் உயிரோடு இருக்க போகிறேன். அல்லேலூயா. அதான் அந்த ஊழியன் சொன்னார், வா, நீ எதையும் சாதிக்கல, நானும் எதையும் சாதிக்கல, இருவரும் சாதிப்போம், இருவரும் கர்த்தருக்காக எதையாயிலும் செய்வோம். செய்துவிட்ட பிறகு அவர் முடிவெடுத்துக் கொள்வார் எப்போது நம்முடைய மரணம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுக்கிறார். 20வது வசனத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும். ஒரு மனிதன் மரிப்பதினாலே, ஒரு மனிதனுக்கு மரணம் நேரிடுவதினாலே அந்த மனிதன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியுமோ என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நான் உயிரோடு இருக்கும் போது, நான் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கும் போது, என் சரீரத்தில் நான் எப்படி கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது? ஒரு ஒரு பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு டெலிஸ்கோப் தான். ஒரு டெலிஸ்கோப் எப்படி நாம் மேகத்தில் வானமண்டலங்களில் பார்க்கிற மற்ற கோள்களாக இருக்கட்டும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் இருக்கட்டும், இவைகள் எல்லாம் நாம் ஒரு சிலவைகளை நேரடியாக பார்க்கிறோம், ஒரு சிலவைகள் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. அப்போ அதற்காக நாம் ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். அந்த மைக்ரோ டெலிஸ்கோப் என்கிற ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். அதன் வழியாக நாம் பார்க்க முடியாத அல்லது வெகு தொலைவில், வெகு 1000 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய கண்டங்கள், காரியங்களை பார்க்க, கோள்களை பார்க்க நாம் அவைகளை பயன்படுத்துகிறோம். அதே போல இந்த உலகத்தில் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் எப்படி என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படும்படியாய் வாழ வேண்டும் சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பணும்னு சொன்னா, ஒரு டெலிஸ்கோப் எப்படி வெகு தொலைவில் இருக்கிற நம் கண்களினாலே காண முடியாத ஒரு காரியத்தை நமக்கு புலப்படுத்துகிறதோ, நமக்கு காண்பிக்கிறதோ, அதே போல இந்த தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவனை இந்த உலகத்தில் அவரை அறியாத ஜனங்களுக்கு நான் அவரை என் வாழ்விலே அவரை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நான் எப்படியா என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது? அதனால பவுல் சொல்றார் இல்லையா, சாவினால் ஆகிலும் ஜீவனின் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும். எப்படி என் சரீரத்திலே, நான் ஜீவனோடு இருக்கும் போது கிறிஸ்து என் சரீரத்தில் எப்படி மகிமைப்படுவார்? எப்படி ஒரு டெலிஸ்கோப் ஒரு பார்க்க முடியாத காரியத்தை எனக்கு புலப்படுத்துகிறதோ, எனக்கு காண்பிக்கிறதோ, எனக்கு தெரியப்படுத்துகிறதோ, அதே போல நானும் ஒரு டெலிஸ்கோப்பாக என் தேவனை இந்த உலகத்திலே நான் பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. என் தேவனை இந்த உலகத்திலே நான் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா.
என்னுடைய நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியில, நம்முடைய நெருக்கங்களுக்கு மத்தியில, உலகத்தின் ஜனங்கள் நம்மை பார்க்கிறாங்க. இவங்க எப்படி அதற்கு ரியாக்ட் பண்றாங்க, இவங்க எப்படி அதற்கு பதில் மறு உத்தரவு செய்யறாங்க. அப்ப நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய எல்லா காரியங்களும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற விதத்தில் இருக்கணும். அது எப்படின்னா, நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு டெலஸ்கோப் எப்படி பார்க்க முடியாத காரியங்களை என் கண்களுக்கு காட்டுகிறதோ, அதே போல நானும் ஒரு டெலஸ்கோப்பாக இருந்து என் தேவனை இந்த உலகத்துல நான் பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. என் தேவனுடைய குணாதிசயங்களை நான் பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் குருந்தி சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் கிறிஸ்துவுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்ன பண்ணுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்படியாவது மகிமைப்படுத்துறது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வில, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை நான் அவருடைய பணிக்காக நான் செலவிட போகிறேன். அல்லேலூயா. அவர் எனக்கு தந்து, அவர் என்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். வாழ்வா சாவா என்கிற ஒரு நெருக்கம் எனக்குள்ளேயும் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது நான் ஒரு தெளிவான முடிவை எடுத்து விட்டேன், நான் வாழத்தான் போகிறேன். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்படும்படி நான் பிழைத்திருக்கத்தான் போகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லலாமா, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்படும்படி நான் பிழைத்திருக்கத்தான் போகிறேன். அல்லேலூயா. நான் வாழ்வதற்காக அல்ல, என்னை நம்பி தேவன் தந்திருக்கிற அவருடைய பொறுப்பு, என்னை நம்பி தேவன் தந்திருக்கிற ராஜ்யத்தின் பணிக்காக இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தினாலே கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்தும்படி நான் பிழைத்திருக்க போகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெளிவான முடிவை பவுல்னால் எடுக்க முடிஞ்சது. அதே போல மரணத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் நாம் மரண வேதத்தின்படியான ஒரு வேதத்தின்படியான ஒரு பார்வையிலே நாம் மரணத்தை எப்படி பார்க்க முடியும். ஒரு 7 காரியங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு நாம் முடிக்க போகிறோம். முதலாவதாக சரீர மரணம், பிசிக்கல் டெத் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். நாம் சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மரிப்பது போல ஒரு பிசிக்கல் டெத். அப்போ அதுல ஆவி ஆத்மா சரீரம், இந்த சரீரம் எங்க போகுதுன்னா மண்ணிற்குள்ளாக போகிறது. ஆத்மா அவன் அந்த உலகத்திலே வாழும்போது செய்த நன்மைக்கு ஏற்ப தீமைக்கு ஏற்ப ஒன்று பரதீசிற்கும் இன்னொன்று பாதாளத்திற்கும் செல்லுகிறது. ஆவி தன்னை தேவனிடத்திற்கு சென்று விடுகிறது. இது ஒரு விதமான வேதத்துல இருக்கிற ஒரு விதமான மரணம். இது பிசிக்கல் டெத், சரீர மரணம். ரெண்டாவது ஆவிக்குரிய ஒரு மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். இந்த மரணம் யாருக்கு சம்பவிக்கிறதுன்னு சொன்னா, இந்த உலகத்திலே தேவனை அறியாமல் பாவத்து நிமித்தம் தேவனை விட்டு விலகி இருக்கிற அந்த ஜனங்கள் தாங்கள் நாடோறும் இந்த ஆவிக்குரிய மரணத்தை அனுபவிக்கிறார்கள். தேவனை அறியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் தங்கள் பாவத்தை விட்டு வழி விலகாமல் அந்த பாவத்திலேயே இருந்து கொண்டு இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு, விக்கிரக ஆராதனைகளுக்கு தங்களை விட்டு கொடுத்து உலகத்தின் காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய மரணம் என்கிற மரணத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுது மீட்டு திருப்பப்பட முடியும், இந்த மரணத்தினின்று அவர்கள் எப்பொழுது விடுதலையாக்கப்பட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னா, அவர்கள் என்றைக்கு ஆண்டவராக இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. இது ரெண்டாவது மரணம். மூன்றாவது இரண்டாம் மரணம். இந்த மரணம் எப்போ வருது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா, எந்த மனிதன் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்திருக்கிறானோ, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்திருக்கிறானோ அந்த மனிதனுக்கு தண்டனையாக பிற்காலத்திலே, பின்வரும் காலத்திலே வழங்கப்படுகிறது தான் இந்த செகண்ட் டெத். இதற்கு பேர் இரண்டாம் மரணம். வெளிப்படுத்தல் ஒரு வசனம் இருக்கிறது, வெளிப்படுத்தல் 20:14-15. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே. அப்போ யார் யாரெல்லாம் இந்த ஆவிக்குரிய மரணத்தை அடைந்திருக்கிறார்களோ, அந்த இரண்டாவது சொல்லப்பட்ட ஆவிக்குரிய மரணத்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். அதிலிருந்து விடுதலை பெறாமல் அதிலேயே தங்கி நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தண்டனை பிற்காலத்தில் வழங்கப்பட போகிறது. அது இரண்டாம் மரணம். அடுத்தது நான்காவதாக ஒரு மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமர் 6:1-8 நீங்க 8 வசனத்து வரையும் வாசிச்சு பார்த்தோம்னா, ஸ்தானத்தை இழந்த மரணம்,
பொசிஷனல் டெத் என்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஆதாமின் பிள்ளையாய் இருப்பதினாலே மரித்த ஒரு நிலைமை. அங்கே 6வது 7வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, செத்த மனிதன், சாரி, பழைய மனிதன் என்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கே வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த மனிதன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள்தான் ஆதாமின் பிள்ளைகள். ஆதாம் இந்த உலகத்திலே, ஆதாம் தான் வைக்கப்பட்ட ஸ்தானத்தை இழந்து அவன் போனதினாலே அதனால் உண்டான ஒரு மரணம், அதற்கு பின்பதாக ஆதாமின் பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மரணம் தான், அதாவது தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த ஒரு மரணம். 4 காரியம், 1 பிசிக்கல் டெத், சரீர மரணம். 2வது ஆவி, ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். 3வது செகண்ட் டெத், இரண்டாம் மரணம். 4வது பொசிஷனல் டெத், ஸ்தானத்தை இழந்த மரணம். இந்த 3 நான் கடைசியாக சரீர மரணத்தை தவிர்த்து நான் சொன்ன 3 காரியங்கள் 3 மரணமும் எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ளே சம்பவிக்கிற காரியங்கள். இனி வரக்கூடிய மீதம் இருக்கிற 2 மரணங்களை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். ஏன்னா அது நாம் இருக்கிற இந்த நமக்கு அது நடைபெறக்கூடாது, நமக்கு அது நிகழ்ந்துவிடக்கூடாது. என்ன மரணம்? 5வதாக தற்காலிக மரணம். இது ஒரு டெம்பரல் டெத். வாசிக்கலாமா? லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்கே ஒரு காரியம், இங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மரித்தான், ஆனால் என்ன ஆனானா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. வெளியில் இருக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க, சுவிசேஷம் தெரியாத ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி அல்ல, அல்ல, இது நமக்குத்தான், சபையில இருக்கிற ஜனங்களுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. எந்த ஒரு மனிதன், இந்த மனிதன் என்ன செய்யறானா, பாவத்தின் வஞ்சனையினாலே தேவ உறவை இவன் துண்டிக்கிறான். பாவத்து சபைக்குள்ள வருகிறான், மரித்தான், மீண்டும் தேவ வல்லமையினால் அபிஷேகத்தினால கர்த்தருடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான், மீண்டும் உயிர்த்தான், மீண்டும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், வல்லமையை பெற்றுக்கொண்டான், கர்த்தருக்காக செயல்படான், இப்படி எல்லா காரியங்களும் இருக்கிறது. அந்த தகப்பன் பிள்ளை என்கிற உறவை அவன் காத்துக்கொண்டான். ஆனா ஒரு காலம் வந்தது, அவன் தன் தகப்பனை விட்டு என்ன போயிட்டான், தூரம் போய்விட்டான். அப்போ இந்த இது யாருக்குன்னா, சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு. எந்த ஒரு பிள்ளை தகப்பன் பிள்ளை என்கிற உறவின் அடிப்படையில் வாழ்ந்திருக்கிறானோ அவனுக்கு சொல்லப்படுகிற காரியம். இது வெளியில் இருக்கிறவர்களுக்கு அல்ல. எந்த ஒரு மகன் தகப்பன் பிள்ளை என்கிற உறவின் அடிப்படையில் வாழுகிறானோ, ஏன்னா அவங்க இருவரும் யாருதான், தகப்பன் பிள்ளை என்கிற உறவு அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், உலகத்தின் ஆசையினாலே, பாவத்தின் வஞ்சனையினாலே இவன் இழுக்கப்பட்டு சபையை விட்டு எங்க போயிட்டான், வெளியே போயிட்டான். அதனாலதான் தொடர்ந்து சொல்லுகிறது அந்த வசனத்துல, அவன் என்ன ஆமா போயிட்டானா, காணாமற் போனான். அப்ப அவங்க காணா சபையிலிருந்து எப்படி போயிட்டாங்களா, காணாமற் போயிட்டாங்க. அப்ப அவர்களும் திரும்ப காணப்பட வேண்டியது அவசியம். எப்படி அவர்கள் மீண்டும் மீட்டு திருப்பப்பட வேண்டும், எப்படி அவங்க மீண்டும் அவர்கள் சபைக்குள்ளாய் கொண்டு வரப்பட முடியும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தாங்கள் இருந்த நிலையிலே மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் இங்கே பன்றியின் தவிட்டை தின்று கொண்டிருக்கிறேனே, நான் மனம் திரும்ப நான் விரும்புகிறேன், என்னை நீங்க அங்கீகரிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி, இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து, தன் பாவத்தை உணர்ந்து, தன்னுடைய நிலையை அறிந்து ஜெபித்து தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து மீண்டுமாய் சபையில இணைந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது அவன் மீட்டு திருப்பப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த தற்காலிக மரணம் நமக்குள்ளே நேர்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஏற்கனவே சபையில் அநேகம் பேர் காணப்படாமல் போயிருக்கிறார்கள், இப்ப இனியும் நான் சபையிலிருந்து காணப்படாம போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு மரித்த நிலைமை, தற்காலிக மரணம் எனக்குள்ளே வந்துவிடக்கூடாது, அதுல நான் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. 6வதாக செயல்பாட்டில் மரணம், ஆபரேஷனல் டெத். வாசிக்கலாம் யாக்கோபு 2:26. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல, கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அப்ப இங்க தெளிவாய் வேதம் சொல்லுது, கனி கொடுக்க முடியாத ஒரு செத்த நிலைமை. இந்த மனிதன் சபையை விட்டு வெளியே போகவில்லை, இவன் எங்க இருக்கிறான்,
சபைக்குள்ளேயே தான் இருக்கிறான், சபையின் எல்லா காரியங்களிலும் பங்கு பெறுகிறான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு செத்த நிலைமை. என்ன நிலைமை? கனி கொடுக்க முடியாத ஒரு செத்த நிலைமை. முந்தி நான் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அவன் சபைக்குள்ள வந்தான், ரட்சிக்கப்பட்டான், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா உலகத்தின் ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு மயங்கி பாவத்தின் வஞ்சனையினால இழுக்கப்பட்டு அவன் சபையை விட்டு காணப்படாமற் போனான். ஆனால் இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனுக்கு ஒரு நிலைமை இருக்கிறது, செயல்பாட்டில் மரணம். இந்த மனிதன் எங்கேயே தான் தங்கியிருப்பானா? சபையிலே தான் இருப்பான், சபையிலே தான் இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள என்ன நிலைமை? ஒரு செத்த நிலைமை. என்ன செத்த நிலைமை? கனி கொடுக்க முடியாம, செயல்பட முடியாம, தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகள், தேவன் நமக்கு தந்திருக்கிற காரியங்களிலே நான் சொல்லுவேன், கிட்டத்தட்ட நாம் 3 ஆண்டுகளாக நாம் எப்படித்தான் இருந்தோம்? கனி கொடுக்க முடியாத ஒரு செத்த நிலைமையில நாம் இருந்திருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட நிலைமை இல்லையிலேயே நாம் தொடர்ந்து இருந்து விடுவதற்கு அது ரொம்ப மிகவும் ஆபத்தானது. அப்போ இனியும் நாம் ஆண்டவரே, இந்த செத்த நிலைமை எனக்கு என்ன வேண்டாம், வேண்டாம், நான் இனி நான் என்ன ஆகணும், நான் செயல்பட வேணும், இனி நான் கர்த்தருக்காக செயல்படணும், இனி இந்த செயல்பாட்டில் மரணம் என்கிற ஒரு காரியம் இனி என் வாழ்வில் என்ன பண்ணக்கூடாது, நிகழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவரே நான் செயல்படணும், நான் செயல்படணும். அப்ப முதல் இந்த கடைசி 2 காரியங்கள் அது சபையில் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சபையில சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என்ன பண்றான்னா, தற்காலிக மரணத்தை பெற்றிருக்கிற மனிதன் அவன் சபையை விட்டு வெளியே போய் விடுகிறான். அவனும் மீண்டும் மீட்டு திருப்பப்பட வேண்டியது ஒரு அவசியம் இருக்கிறது. அவன் தன் நிலையை உணர்ந்து மனம் திரும்பி தேவன் பட்சமாய் திரும்புவானால் அவன் மீட்டு திருப்பப்பட முடியும். இன்னொரு மனிதன் எங்க இருக்கிறான்? சபைக்குள்ளேயே தான் இருக்கிறான், சபைக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள செத்த நிலைமை இருக்கிறது, செயல்பட முடியாதபடி. நம்ம அநேக காரியங்களை அந்த யாக்கோபுல கேட்டுட்டோம், அதனால அதற்கு அதிக விளக்கம் தேவையில்லை. அநேக காரியங்கள் கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்கிற பொறுப்புகளில் நாம் செயல்பட முடியாதபடிக்கு ஒரு செத்த நிலைமை நம்மிடத்துல காணப்படுகிறது. இது தொடருமானால் இதற்கு நாம் இதிலிருந்து நாம் தொடரக்கூடாது, இதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த முதல் 3 சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே. ஆனால் இந்த இப்பொழுது தற்காலிக மரணம், செயல்பாட்டில் மரணம் என்கிற இந்த 2 மரணமும் சபைக்குள்ளே நிகழ்ந்து விடாதபடி நாம் ஜாக்கிரதையாய் இருக்கணும். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு காரியம், ரோமர் 4:19. இங்கே ஒரு மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரம் செத்து போனது. அதனால் அவன் மரணம் அடைந்து விட்டான் என்பது அர்த்தம் அல்ல. இன்னபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ், அதாவது மீண்டும் அடுத்த சந்ததியை உருவாக்க முடியாத ஒரு செத்த நிலைமை, அந்த உறுப்புகள் எல்லாம் செத்து இருக்கிற ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட வேதத்தின்படியாய் நாம் மரணத்தை பார்ப்போமானால் 7 காரியங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் பிசிக்கல் டெத், அது எல்லாருக்கும் சம்பவிக்க போகிறது. அடுத்து 3 காரியங்கள் இருக்கிறது, அந்த 3 காரியங்களும் யாருக்கு? ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே காணப்படுகிற மரணம். அதற்கடுத்து சொல்லப்பட்ட 2 காரியங்கள், தற்காலிக மரணமும் செயல்பாட்டில் மரணமும், சபைக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில இப்படிப்பட்ட மரணங்கள் காணப்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து செயல்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறுதியாக இன்னபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு மரணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ 7 காரியம். அப்போ பவுலுக்குள்ள வாழ்வா சாவான ஒரு தடுமாற்றமான நிலை இருந்தது உண்மை. ஆனா கடைசியில அவருக்குள்ள ஒரு தெளிவு வந்து விட்டது. கிறிஸ்து எனக்கு தந்த அவருடைய நித்திய ராஜ்யத்தின் பணிக்காக நான் உயிரோடு இருக்கத்தான் போகிறேன். அதே வேளையிலே உயிரோடு ஜீவனோடு இருக்கிற நான் தற்காலிக மரணத்தையும் அடைந்து விடக்கூடாது, செயல்பாட்டில் மரணத்தையும், செயல்பாட்டில் நான் அதுலேயும் நான் மரணம் அடைந்து விடக்கூடாது. உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் இந்த 2லையும் நான் தப்பித்து கொண்டு கிறிஸ்து எனக்கு தந்த அவருடைய பணிக்காக நான் முழு வீச்சிலே செயல்படுகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமென்.